நீங்க நம்ம ஐயா சொன்ன மாதிரி தாங்க நம்மளா ஏதாவது மனசுல எண்ணங்கள் வந்தாலும் எது வந்தாலும் ஒரு பயமா இருந்தாலும் டென்ஷனா இருந்தாலும் சாதாரணமா இருந்தாலும் இயற்கை தான் நினைச்சுக்கிறீங்க. அது நம்ம இதுதான் நம்ம இருக்கிற இதுலயே நம்ம இந்த கணத்துல நடக்கிறதா உயர்ந்த இதா நினைச்சுக்கிறீங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அது தன்னையும் மீறி அது உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை அறியாமலே ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எல்லாருக்கும் சில இடங்கள்ல ஈஸியா புரிஞ்சிடுறாங்க. சிலவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களை அறியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டுனா அதோட பிறகு எல்லாமே முடிஞ்சிருக்கோம். நீங்களா ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டியதில்ல, அதுவே அதை பார்த்துக்கணும். அது கொஞ்சம் அதுவா நடக்கும், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுவா நடந்துடும். எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமலும் இருக்கு, ஒரே ஒரு இடத்துல இவ்வளவுதானான்ன மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். வந்த உடனே அதோட முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த அந்த இது வராமல் அந்த டேன் உங்களுக்கு எடுக்கல அவ்வளோதான். நிறைய பேருக்கு வந்து உடனே முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா எந்தோ ஒரு இடத்துல வந்து உங்களை அறியாமலேயே இவ்வளவு அமானிட்டு ஒரு எண்ணம் ஏற்பட்டுரும். ஏற்பட்ட பிறகு எல்லாமே ஒரு நீங்களா ஒன்னும் பண்றதுக்கு பண்ணலாம் போயிடும். அதுவாகவே சரியாம சரிங்க ஐயா கிட்ட நம்ம லாஸ்டா பேசும்போது கூட ஐயா அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தீங்க ஐயா அனுப்பிச்சது. நானும் ஒரு இடையில ரெண்டு மூணு பேரும் கேட்கும் போது கேட்டதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிறேன். அவன் நான் பேசும்போது புரிஞ்சுக்கலாம், திரும்ப கேட்கும்போது ஐயா கிட்ட இவ்வளவு இவ்வளவு விஷயங்களை கேட்டிருக்கான், ஐயா இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்றது திரும்பவும் நம்ம கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. மொத்தத்துல என்னன்னா நமக்கு எதுவுமே தேவையில்ல. அதை வச்சுக்கிட்டு நம்ம எதையோ அடையறதுங்கிற மாதிரி போயிடுறோம். உண்மையிலேயே நமக்கு அப்படி எதையோ அடையணும்னு நினைக்கிறதுதான் பிரச்சனை. அதனால எதையும் அடைய வேண்டியதுன்னா நமக்கு எதுவுமே தேவையில்ல, எந்த சுவாசமுமே தேவையில்ல. இப்ப என்னுடைய கருத்து கூட உங்களுக்கு இதை பயன்படுத்தீங்கன்னா இதை வச்சுட்டு எதையோ அடையறதுங்கிற மாதிரி தானே போயிடுறோம். அதனால எதுவுமே தேவையில்ல உண்மையில. அதுதான் அது உங்களுக்கு அறியாம ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகும், பாத்துக்கிடுங்க சீக்கிரம் வந்துடும். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கனால உங்களை அறியாமலே திடீர்னு ஒரு கிளிக் ஏற்பட்டுரும். அது எந்த நிமிஷத்துல ஏற்படுதுன்னு தெரியல. ஏற்படுதுன்னா அதோட எல்லாத்தையும் டீக்கில போட்டுருவீங்க. எதுவுமே வேண்டியதுல உங்களுக்கு நீங்க ஒரு பயங்கரமான பயப்படுறக்கூடிய எண்ணமோ அதாயமோ நம்மளா ஏதாவது ஒண்ணு ஆயிருமோ நம்ம இறந்துருவோமோ நம்ம ஊருக்கு நம்ம போக மாட்டோமோ ரெண்டு தடவை எல்லாம் போயிட்டு வந்தோம். நீங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா பேக்ரவுண்ட் இருக்கிறனால சீக்கிரம் அந்த ஒரு இது ஏற்பட்டுரும், அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். ஏற்பட்டுருந்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேருக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் சிரமப்படுறீங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்க. ஆனா அந்த தலை தாங்க அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த பகல் ஃபுல்லா அது பாட்டு வலிச்சுக்கிட்டே இருக்கு. நைட்டையும் தூங்குறதுனால தெரியுதுன்னு கண்ணு முடிச்ச உடனே இந்த ஞாபகமும் இந்த வலியும் வந்துருக்கு. ரெண்டாவது இன்னொரு மனசுக்குள்ள இன்னொரு டவுட்ங்க, ஐயா கிட்ட கேட்கணும் தான் நினைச்சீங்க, நமக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களோ அப்படி இப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வருது. அது உண்மையா இருக்குமாங்கய்யா? யாராவது அப்படிலாம் ஒன்னும் அப்படிலாம் எனக்கு சரிங்க. சரிங்க, இது வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கு இதே ப்ராப்ளம். அதனால அவங்க எல்லாருமே நினைஞ்சோம்னா இப்ப நீங்க நேர்ல உங்க வீட்டுல உள்ளவங்கள நேர்ல நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கற்பனையில தானே பாக்குறீங்க, கற்பனையில பார்க்கும் பொழுது அது உண்மையை பார்க்க முடியாது பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற ஒரு எண்ணம் பயமும் சேர்ந்தே வந்துடும். இது ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கூட கதையும் இதுதான். இப்ப அவங்களுமே இப்ப நீங்க உங்க ஃபேமிலியோட நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா அவங்க பக்கத்துல நேரில் பாக்குறீங்க பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு அந்த டவுட் வராது, எப்படி இருக்காங்களோங்கிற எண்ணம் வராது. அப்படிதாங்க சில டைம்ல வந்து என்னையும் மாரி வாழ்க்கையில பயம் வருதுங்க. பயம்னா நம்மளால ஒரு வீட்டுக்கு ஒரு உதவி இல்லாம இருக்கு. ஊருக்கு இப்ப அப்பா இறந்துட்டாலும் ஊருக்கு வந்தப்ப கூட வீட்டுல இல்ல, வீட்டுல எல்லாம் திருச்சி பேச முடியல, திருச்சி கூட பேச மாதிரிங்கன்னு சொன்னதால ஆந்திராவுக்கு வேலைக்கு போயிட்டீங்க. ஊருக்கு வந்து ஒரு 53 நாள் இருந்ததுல ஒரு 15-20 நாள் தாங்க. நீங்க ஒரி பண்ணாதுங்க, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க ஒரி பண்ணாதுங்க. அது அப்படியே ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கனாலே எல்லாமே தெரியும். முயற்சிக்கு ஒரு குறையுமே இல்ல, முயற்சி தான் பிரச்சனையே கொண்டு வரும். அதனால உங்க முயற்சியில குறை இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நீங்க முயற்சி பண்றதுதான் பிரச்சனையே கொண்டு வருது. அதனால அது உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும் எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு இருங்க. சரி சரிங்க. ஓகே சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி.